சத்குரு வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மகாசிவராத்திரி முன்னாடி ஒரு ட்யூட் பண்ணியிருந்தாங்க கோவில் அடிமை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் பார்த்தேன். நான் ஷூட்டிங்க்கு கும்பகோணம் தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய இடங்களில் ஷூட்டிங்க்கு போகிறோம். ஏன்னா ஷூட்டிங் வந்து உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாகவே நம்ம சுற்றி சுற்றி எடுத்துகிட்ருக்கோம். அப்போ நிறைய கோவில்கள் நான் எதிர்க்கவே பார்த்துருக்கேன், என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க, சரியாக பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. அப்போ அந்த கோவிலில் இருக்க ஸ்டாஃப் அப்புறம் குருக்கள் இவங்க எல்லாருமே என்கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த கோவிலெலாம் வந்துட்டு இங்கே வர வருமானத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியல, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு. ஸோ இதை நான் எதிர்க்கவே பார்த்ததுனால சத்குரு போட்ட இந்த டியூட் எனக்கு வந்துட்டு கரெக்டுன்னு பட்டது, அதனால் நான் டியூட் பண்ணேன். அது டியூட் பண்ண உடனே என்னையும் சங்கி சொல்லி போட்டு நிறைய பேர் கன்வின்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஏன் உங்களுக்கு தேவையில்லாத வேலை இது ஏன் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டாங்க. அப்போது சத்குருவோட டைரெக்டாக உட்காந்து பப்ளிக்கு உங்கள் மூலமாக மீடியா மூலமாக தமிழ் மக்கள் எல்லாருக்குமே சத்குரு என்ன நினைக்கிறாங்க, இதை என்ன மாதிரி செய்ய போகிறோம் அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நானே சத்குருவோட ஒரு இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். இது படம் இல்லையே, நகைச்சுவை ஆன்மீக சேர்த்துக்கலாம் தான். இப்போ நம்ம நான் உண்மையிலே நான் சொல்கிறேன், ஷூட்டிங் கும்பகோணம்லாம் போய் பார்த்துருக்கேன். அங்கே நிறைய கோவில்கள், பெரிய பெரிய கோவில்கள். ஆனால் முக்கியமாக இருக்கிற இப்போ திருவண்ணாமலைன்னா நம்ம அண்ணாமலையார் கோவில் மட்டும்தான் நல்லா மெயின்டைன் பண்ணி, அது கூட மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. மயில்சாமி தெரியும் உங்களுக்கு, அதாச்சு கார்த்திகை தீபத்துக்கு அப்போது இதுக்கு வந்து திருவண்ணாமலை கோவிலுக்கு வந்துட்டு அவர் டொனேஷன் கலெக்ட் பண்ணுவார். எவ்ரி இயர் நானும் அதுக்கு கொடுப்பேன். அதாச்சும் வந்துட்டு அந்த கோவில் கோபுரத்துக்கு லைட்ஸ் போடுறதுலேருந்து அப்புறம் அந்த கோபுரத்துக்கு ஃபுல்லாக மாலை போடுறதுலேருந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கோவில் இந்த மாதிரி நான் கும்பகோணம் ஷூட்டிங் போக சொல்ல நிறைய கோவிலுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டர் ப்யூரிஃபயர் போட்டு கொடுத்துருக்கோம், எல்லாமே நிறைய பண்ணியிருக்கோம். ஆனால் என்னென்னா கோவில்கள் சரியாக பராமரிக்கப்படும் பண்ணலாமா? நிறைய பண்ணல, நீங்கள் எவ்வளவே பண்ணாலும் பத்தாது, நிறையான்னு சொல்ல முடியாது, அது பத்தாது. அப்போது கோவிலுக்காக பண்ணணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க, பக்தர்கள் உண்மையாக. நான் பயங்கர பக்தன், நான் சிவன் பக்தன், நான் செய்யணும்னு நிறைய ஆசைப்படுறேன். என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அப்போது அது கரெக்டான ஒரு ஆட்கள் கையில் இருந்தால் சத்குரு சொன்ன மாதிரி அது நம்ம இன்னும் நல்லா பண்ணலாம். தமிழ்நாட்டில் ஒரு கோவில்களுடைய ஆன்மீகம் நாட் ஒன்லி கோபுரம் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல ஸ்பிரிச்சுவலாகவே ஒரு நல்ல வைப்ரேஷன் கிரியேட் பண்ணலாம். ஒரு இப்போ நமக்கு ஒரு ஃபேமிலியோட வெளியே போகணுன்னா நம்ம இப்போ இங்கே எங்கள் வீட்டில் வந்து மருந்தீஸ்வரர் கோவில் போகிறோம், இங்கே கபாலீஸ்வரர் கோவில் போகிறோம். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இன்னும் எவ்வளோ பெரிய பெரிய கோவில்கள் இருக்குது, அதை நல்லபடியாக பண்ணலாம். ஸோ அது எனக்கு சரிப்பட்டது, அதனால் சத்குருவோட நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு சத்குரு சொன்ன மாதிரி 25 பேர் செலக்ட் பண்ணுங்கன்றாங்கல்ல, அதில் செலக்ட் பண்ணும்போது நான் கூட வந்து நிற்பேன். இல்ல இல்ல, எனக்கு கோவம்லாம் கிடையவே கிடையாது. என்னன்னா ஒரு நல்ல விஷயத்த கொண்டு போகும்போது அது ஆரம்பத்திலேயே அது கமெண்ட்ஸ் போட்டு கலாய்ச்சிட்டா, இப்ப நான் படத்துல கலாய்க்காத விஷயங்களே இல்லை. என்னன்னா ஒரு விஷயம் போகும்போது நம்ம ஆரம்பத்துல அதை கலாய்ச்சிட்டா அதுக்கப்புறம் ஃபுல்லாவே காமெடி ஆயிடும், புரியுதுங்களா? அப்ப இது வந்து ஒரு காமெடியான விஷயம் கிடையாது, இது உண்மையிலே தமிழ்நாட்டுல உண்மையிலே தமிழனுக்கு உண்டான ஒரு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். அது வந்து தப்பா ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் சத்குரு கிட்ட கேட்டு இதை நம்ம பேசணும், மீடியாவை கூப்பிட்டு மீடியாவில் வச்சு பேசணும். இது சும்மா இவங்க நினைக்கிற மாதிரி ஒரு வார்த்தையில் கலாச்சிட்டு இது காமெடி ஆகிட்டு போகிற விஷயம் கிடையாது அப்படின்றதுக்காக தான். இப்போ இந்த பிரச்சனைங்க கையில் எடுக்கும்பொழுது நிறைய கமெண்ட்ஸில் நிறைய பேர் விஷயங்கள் இல்லைன்னா, இந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப் வந்துட்டு அவர் காட்டை வந்துட்டு ஆக்கிரமிச்சிட்டாரு, இப்போ கோவில் வந்து கை வைக்கிறாரு, இப்படி ஒரு விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. இந்த நான் ஒரு தடவை இல்லை 100 தடவை இது சொல்லியிருக்கிறேன், நீங்கள் திருப்பி அதே கேள்வி எடுத்து வர்றீங்க. காட்டு நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்கள், நான் எல்லாம் யார் யார் இது சொன்னாங்களோ எல்லோரும் இன்வைட் பண்ணேன், ஒரு ஆள் கூட வரல. அப்படின்னா அவர் உண்மை பற்றி எந்த ஆர்வம் இல்லை, அவர் ஏதோ வேறு யாரும் என்னென்ன வயிற்று பிழைப்புக்காக ஏதோ பேசிக்கிறாங்க, அவரெல்லாம் எனக்கு வேண்டாம். நீங்கள் நேர்மையாக இருக்கிறீங்களா உங்கள் வாழ்க்கையில், நீங்கள் வாங்க. நீங்கள் என்னென்ன யாரும் உங்கள் நண்பர் ஜெர்னலிஸ்ட் இருந்தால் அவரை கூட்டிகிட்டு வாங்க, உங்கள் ஃப்ரீயாக விட்டுடுவேன். எது நேஷனத்தில் யோகா சென்டரில் எது பிளாக் பண்ண முடியும், இங்கே வேணாலும் போய்க்கலாம். ஒரு இன்ச் ஒரு ஏக்கரே இல்லை, ஒரு மீட்ரு இல்லை, ஒரே ஒரு இன்ச்சு நம்ம ரெவென்யூ லேண்ட் விட்டுட்டு, இல்லை ஃபாரஸ்ட் லேண்டோ, இல்லை ட்ரைபல் லேண்டோ, இல்லை வேறு இன்னொருத்தர் யாரோ ஒரு லேண்டு, ஒரே ஒரு இன்ச் ஒரு ஸ்கொயர் இன்ச் எடுத்துருந்தா நீங்கள் திருப்பி என்னை பார்க்க மாட்டீங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, நாடே விட்டுட்டு போயிடுவேன், திருப்பி என்னை பார்க்க மாட்டீங்க நீங்கள். 100% ஐம் டெல்லிங், நீங்கள் வந்து பாருங்கள் ஃபாரஸ்ட் மார்க்கிங் எங்கே இருக்குதோ எப்போவுமே அது விட்டுட்டு தான், 1 மீட்டர் 2 மீட்டர் விட்டுட்டு தான் போட்டிருக்கிறோம். நம்ம லேண்ட் அது, நாம் பணம் கொடுத்து வாங்கின ஜமீனு விட்டுட்டு போட்டிருக்கிறோம். என்னத்துக்கு என்ன நமக்கு தெரியும் இந்த மாதிரி இதை ஒன்று ஆரம்பிக்காங்க. கோயம்புத்தூர்ல மட்டும்தான் இருக்கு, இருந்த போதிலும் பல்வேறு சர்ச்சைகள் அது மேலே சொல்லப்படுது.
வயிற்று பிழைப்புக்காக ஏதோ பண்ணிக்கிறாங்க, அதை பத்தி எல்லாம் நான் கவனிக்கல. இதுக்கே முடிச்சிருவீங்களா? எப்படி என்ன இன்னைக்கே முடிஞ்சிட்டாலே, பொறுப்பான ஆள் இருக்கிறாங்க, அதை பத்தி ஒன்றும் கவலைப்படுறேன். அதுக்கு ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் இருக்குது. இப்போ கூட நான் ஒன்றும் அங்கே நடத்துவேன். நான் ஒரு வருடம் அங்கே இல்லைனாலும் பத்து வருடம் இல்லைனாலும் இருக்கிறாங்க. அதில் ஒன்றும் சார், இந்த கோயில் கல்வெட்டுகளில் தமிழ் எழுத்துக்களை அழிச்சிட்டு ஹிந்தியை மாற்றுறதா நிறைய ஊடகங்கள்லேயும் இணையதளத்துக்கு வந்து என்னது தமிழ் எடுத்துட்டு ஹிந்தி மாற்றிட்டு இருக்காங்க லாங்குவேஜ். இந்த கல்வெட்டுகளில் பழைய கல்வெட்டுகளில் ஸ்டோன்ஸ்ல எல்லாம் அது சொல்றேன். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? இட்ஸ் நாட் ட்ரூ. ஐ டோன்ட் சி அந்த ஹைவே ஹிந்தி எனிவேர். அதே சொல்லியே இருக்கிறீங்க. நீங்கள் கொஞ்சம் டிரைவ் பண்ணி பாருங்கள். நானும் டிரைவ் பண்ணியே இருக்கேன் ஹைவேல. இப்போ நான் இந்த ஏர்ப்ளேனில் ஏற முடியாமல் மோட்டர் சைக்கிளையே ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். எங்கேயும் நான் ஒரு ஹிந்தி போர்டு இதுவரைக்கும் பார்க்கல. நீங்கள் இதை எங்கே பார்க்குறீங்க? கோவில் கல்வெட்டுகளில் சொல்கிறாங்க சார். கோவிலா? ஓ, கோவிலில் இன்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்காங்க, நான் பார்க்கல. நான் ஹைவே நினச்சேன். சாரி. இப்போ 12,000 கோயிலில் ஒரு பூஜை கூட நடக்கலன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அர்ச்சகர் வேணும் சொல்லுங்கள். நீங்கள் 2 ஷிஃப்ட் போட்டால் எவ்வளோ வேணும்? 200 பேர் சொல்கிறீங்க. 24,000 அர்ச்சகர் தேவையே? ஆமாம். சரி, இந்த ஜாதி எல்லாமே ஒரு காலத்தில் ஒரு செயலுக்கு ஒரு தொழிலுக்கு சேர்ந்தது. அது முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் யார் வேணாலும் காலேஜில் போய் என்ன வேணாலும் கற்றுக்கலாம் தானே? அதே விதமாக பூஜை பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கலாமே. ஒரு தொழில் பண்ணணும்னா அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது. நீங்கள் ஜெர்னலிசம் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு சட்டம் இருக்குதா இல்லையா? ஆ, நீங்கள் ஒரு டிவி ஸ்டேஷன் நடத்துகிறீங்க, ஒரு சட்டம் இருக்குதா? யோகா சென்டர் நடத்துகிற ஒரு சட்டம் இருக்குதா? அப்படியே எல்லாத்துக்கும் சட்டம் இருக்குதானே. இப்போ நீங்கள் கொஞ்சம் ஏதோ ஒரு ஒரு நியூஸ் தப்பாக போட்டிங்கன்னா உங்கள் சேனல் எடுத்துடலாமா நாம? இது என்ன மாதிரியான்னு கேட்குறேன். அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது, அப்படி வேணாம் தண்டனை இருக்குது, அவ்வளோதானே. அப்படி தானே நாடு நடக்கணும். நீங்கள் ஏதோ ஒன்று செஞ்சா, தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு தப்பு பண்ணால் உங்கள் இதே எடுத்துக்கலாமா? நீங்கள் உங்கள் குடும்பம் கொஞ்சம் சரியாக நடத்துக்கலன்னு வச்சுக்கோங்க, உங்கள் குடும்பமே எடுத்துக்கலாமா அரசாங்கம்னு கேட்குறேன். குடும்பம் எடுத்தாலும் பரவாயில்ல, நம்ம ஆத்மாவை எடுத்துட்டாங்களே, இது எப்படி? நீங்கள் இது ரொம்ப இதாக சொல்கிறீங்க. யாரும் உங்களுக்கு கை தட்டினா கரோனா போயிடும்னு யாரும் சொல்லலை. நீங்கள் எங்கேருந்து கற்பனை பண்ணீங்களோ தெரியல எனக்கு. கரோனா போயிடும்னு யாரும் சொல்லலை. மக்கள் ஒத்துமையாக ஏதோ ஒன்று செய்யணும். என்னத்துக்குன்னா, மக்களுக்கு அந்த அறிவு வரலன்னா இது கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போது பெரிய பெரிய நாட்டில் அமெரிக்காவில் இருக்கிறாங்க, என்ன சொன்னாலும் கேட்கல, அவர் கையை தட்டல, விளக்கு வைக்கலை, தட்டை அடிக்கலை, ஒன்றும் பண்ணலை. எல்லாம் போயிடுச்சு. எவ்வளோ 500,000 பீப்புள் என்ன எவ்வளோ ஆயிடுச்சு? 50 லட்சம் மக்கள் செத்துட்டாங்க. நாம் இவ்வளோ ஜனத்தொகைன்றது ஆகலை. என்னத்துக்குன்னா, தட்டினதுனாலே கரோனா போல நமக்கு ஒரு பொறுப்பு, பொறுப்பாக நடந்துக்கணுன்ற ஒரு உணர்வு வந்துடுச்சு. நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது. யாரும் உங்களுக்கு எப்பவுமே சொல்லலை கை தட்டினா கரோனா போயிடும்னு யாருனா சொன்னாங்களா? இதே கேள்வி என்ன கேட்குறாங்க. ஆ, மிஸ்ட் கால் கொடுத்துட்டேன், காவேரி மேலே வந்துடுச்சா? இப்படி கேள்வி கேட்டால் மொழியை இல்லையானு ஆயிடுச்சு. என்ன இது, மிஸ்ட் கால் கொடுத்த காவேரி மேலே வந்துடும் நம்ம சொன்னோமா? முதல்ல மக்களுக்குள்ளே ஒரு அவேர்னஸ் வேணும் தானே, எதனாலும் ஒரு செய்யணும்னா பெரிய அளவுக்கு செய்யலை. இப்போது மிஸ்ட் கால் கொடுத்தா கோயில் ஃப்ரீ ஆகிடுமா? அப்படி இல்லை. இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, நாகரிகர் சொல்லணும் தானே நமக்கு என்ன வேணும்னு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு. அதுக்காக சொல்கிறேன். நான் சொல்கிறது, இப்போது 7 கோடி மக்கள் இருக்கிறாங்க, இதில் என்ன ஒரு 4.25 கோடிக்கு ஓட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. 4.25 கோடி 4.25 கோடிக்கு ஓட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஒரு 2-3 கோடி மக்கள் மிஸ்ட் கால் கொடுத்தாங்கன்னா கவனிப்பாங்களா இல்லையா? எல்லா கட்சியும் கவனிக்கணும் தானே, அதுக்கு மிஸ்ட் கால் கொடுங்கன்னு சொல்கிறேன்.